Swarthi, consultant, Bharati Fertility Center, Mandaveli. இன்னைக்கு நான் பேச போற டாபிக் வந்து இட்ஸ் கால் திக்கன்ட் எண்டோமெட்ரியம். அப்படின்னா நம்ம ஸ்கேனுக்கு போகும்போது டாக்டர் சொல்வாங்க உங்க எண்டோமெட்ரியம் வந்து ரொம்ப திக்கா இருக்கு. ஸோ திக்கன்ட் எண்டோமெட்ரியம் அப்படின்னு சொன்னோடனே நம்ம பயப்படணும்னு அவசியம் இல்லை. திக்கன்ட் எண்டோமெட்ரியம் அப்படின்னா நம்ம உடனே யோசிக்க வேண்டியது அந்த பேஷண்டோட ஏஜ் என்ன, அந்த பேஷண்டோட மென்ஸ்ட்ரல் பீரியட் என்ன அப்படிங்கிற அந்த ரெண்டு கிரைட்டீரியாவை வச்சுதான் நம்ம அந்த திக்கன்ட் எண்டோமெட்ரியம் எவ்வளவு சிக்னிஃபிகண்ட்ங்கிறது யோசிக்கணும். இப்போ பீரியட்ஸ் வராததுக்கு முன்னாடி இஸ் லெஸ் தென் 13 இயர்ஸ் நம்ம வந்து ஒரு ஸ்கேன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த எண்டோமெட்ரியம் மெஷரே பண்ண முடியாது. அது ஜஸ்ட் 1 to 2 mm இல்லை ஒரு 3 mm இருக்கும். ஸோ தட் இஸ் இன்சிக்னிஃபிகன்ட். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எண்டோமெட்ரியம் திக்கெட்டாக இருந்தால் வி ஹவ் டு பி பாதர். இல்லை பிட்வீன் 13 to 65, தட் இஸ் டியூரிங் த மென்ஸ்ட்ரல் அண்ட் த போஸ்ட் மெனோபாசல் விமென்க்கு பார்த்தீங்கன்னா இந்த பீரியட்ஸ் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ், இந்த ஃபர்ஸ்ட் 7 days வந்து எண்டோமெட்ரியம் ஸ்கேனில் பார்க்கும்போது யூஸ்வலி அப் டு 6 mm. ஃப்ரம் த 8th day டு த ஓவிலேஷன் டைம் அப்போ பார்க்கும்போது ஒரு 3 line பேட்டர்ன், ஒரு 3 lines மாதிரி ஒரு ஃபெதர் மாதிரி ஒரு பேட்டர்ன் தெரியும். அது வந்து 8 to 12 mm வரைக்கும் இருக்கும். ஸோ ஓவிலேஷன் நடந்து அதுக்கப்புறம் நம்ம எண்டோமெட்ரியம் பார்க்கும்போது ஒரு செக்ரீட்ரி பேட்டர்ன், தட் இஸ் அந்த 3 lines இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு ஃபுல்லாக ஒரே லேயர் மாதிரி இருக்கும். அது அப் டு வந்து நமக்கு வந்து ஒரு 16 mm வரைக்கும் போகும். இதுதான் நார்மலாக ஒரு எண்டோமெட்ரியல் திக்னஸ் ட்யூரிங் அ மென்ஸ்ட்ரல் பீரியட். சப்போஸ் அவங்களுக்கு பீரியட்ஸ் நின்றுடுச்சு, பீரியட்ஸ் நின்று அவங்களுக்கு ப்ளீடிங்கே இல்லை 1 இயர்க்கு அப்புறம் அந்த பேஷண்ட்டுக்கு ப்ளீடிங் வருது அப்படின்னு நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது எண்டோமெட்ரியம் வந்து மோர் தென் 5 mm ஆக இருந்தால் கண்டிப்பாக நம்ம அவங்களுக்கு வந்து மெலக்னன்சி ரூல் அவுட் பண்ணணும். அவங்களுக்கு வந்து நின்றுச்சு திடீர்னு பீரியட்ஸ் வந்தது ஒரு தடவை தான் வந்தது அப்படின்னு நம்ம இக்னோர் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு சிக்னிஃபிகண்ட்டாக வந்து எண்டோமெட்ரியம் மோர் தென் 5 mm இருக்குது இல்லை போஸ்ட் மெனோபாசல் ப்ளீடிங் இருந்தால் கண்டிப்பாக அந்த எண்டோமெட்ரியம் எடுத்து நம்ம பயோப்சிக்கு அனுப்பணும். திக்கெண்ட் எண்டோமெட்ரியம் வந்து இன்னொரு காமன் கண்டிஷன் நம்ம பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்ல பார்ப்போம். அது ஏன் அவங்களுக்கு அப்படி இருக்கு அப்படின்னா நார்மலா மாசம் மாசம் பீரியட்ஸ் வந்து தின் எண்டோமெட்ரியமா இருந்து கொஞ்சம் இந்த 3-line பேட்டர்னுக்கு வந்து அப்புறம் திக் ஆகி சப்போஸ் அங்கே பேபி ஃபார்ம் ஆகலைன்னா இந்த எண்டோமெட்ரியம் வந்து ஷெட் ஆகிடும், தட் இஸ் பீரியட்ஸாக வந்துடும். பட் இந்த மென்ஸ் இந்த பிசிஓஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ரெகுலராக வராததுனால இந்த எண்டோமெட்ரியம் அப்படியே திக்காகவே இருக்கும். ஸோ அந்த திக்னஸ் வந்து பிசிஓஸ்லையும் நம்ம பார்ப்போம். சப்போஸ் அவங்க வந்து if they want to go for a planning for a family, they want to have a baby appadina the thick endometrium vandu the implantation affect pannum. So andha mari irukravangalukku namma vandu epovume oru dnc pannanumnradhu oru for minimum requirement. So epo pannanum appadina when they planning for a family, endometrium is persistently thickened pcos patient illa romba heavy bleeding endometrium thickened ah irukku illa moonada condition la avanga periods ninnirchu irundhaala endometrium thick ah irukku bleeding irukku appadina நம்ம அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த எண்டோமெட்ரியல் டிஷ்யூ எடுத்து பயோப்சிக்கு அனுப்பணும். ஸோ வெறும் எண்டோமெட்ரியல் டிஷ்யூ எடுத்து பிளைண்டாக அனுப்புறதுக்கு பதிலாக ஹிஸ்ட்ரோஸ்கோப்பி அப்படிங்கிறது வந்து ஒரு கேமரா யூட்ரஸ்க்கு உள்ள அந்த கர்ப்பவாய் வாய் வழியாக போடுறோம். இதில் எதுவும் ஸ்டிச் இருக்காது, எதுவும் கீரல் இருக்காது, எதுவுமே இருக்காது. நம்ம பீரியட்ஸ் வர வழியில் ஒரு கேமரா மாதிரி போட்டு யூட்ரஸ்க்குள்ளே பார்ப்போம். ஏதாவது பாலிபின்ஸ் அது இருக்கா, இல்லை சப்போஸ் இந்த பீரியட்ஸ் நின்று அவங்களுக்கு ப்ளீடிங் இருக்கிறவங்களுக்கு ஒயிட்டாக இருக்கும் அந்த டிஷ்யூஸ்லாம், ஏதாவது மெலிக்னன்சி சஸ்பெக்ட் பண்ணுறோம்னா அந்த டிஷ்யூஸ் எங்கெந்த ஏரியாவில் நம்ம கரெக்டாக பார்த்து நம்ம அந்த டிஷ்யூ எடுப்போம். ஹிஸ்ட்ரோஸ்கோபி கைடட் பயாப்சி இஸ் ஆல்வேஸ் பெட்டர். அதை பண்ணும்போது நமக்கு நம்ம அதை பார்த்து அந்த கரெக்ட் டிஷ்யூஸை எடுத்து பயாப்சி காணப்படும். ஸோ பயாப்சி ரிசல்ட் பேஸ் பண்ணுறதுனால ஒன்று ஹைப்பர் பிளேசியா எண்டோமெட்ரியம் வரலாம், இல்லை கேன்சருன்னு வரலாம், இல்லை சிம்பிள் நார்மல் எண்டோமெட்ரியம் அப்படின்னு கூட வரலாம். ஸோ இந்த பயாப்சி ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி நம்ம அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணால் எவ்ரி திங் வில் பி சால்வ். ஸோ கண்டிப்பாக பீரியட்ஸ் நின்று ப்ளீடிங் வருதோ இல்லை ஆக்சிடென்டலாக எண்டோமெட்ரியம் வந்து 5 mm மேலே இருந்தாவோ நம்ம கண்டிப்பாக கேன்சரை மைண்டில் வச்சுட்டு அவங்களுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ.